எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ப்ளீஸ் டூ நாட் ஜம்ப் இன் டு எனி கன்க்ளூஷன். தயவுசெய்து திடீரென ஒரு முடிவிற்கு வராதீர்கள். என்னோட சித்தப்பா கடந்த 30ஆம் தேதி செப்டம்பர் 30, 2020 சென்னையிலிருந்து வீடெல்லாம் வெக்கேட் பண்ணி கேரளாவுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் இந்த மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் இருப்பாங்களே அவங்கக்கிட்டேருந்து சொல்லி அவங்க பொருளெல்லாம் ஏற்றி அவங்க கேரளாவுக்கு போகிறாங்க, பர்மனெண்ட்டாக போகிறாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷமாக சென்னையில் இருந்தார். இப்போது லைஃப் இனிமே இருக்கிற லைஃப் வந்து அங்கே கேரளாவில் இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்போது அந்த ப்ரைவேட் அந்த இவங்க வராங்க இல்லையா, மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ், அந்த கொட்டிவாக்கம் சென்னையில் இருக்கிற இடத்துலேருந்து வந்தாங்க. ஸோ என்ன எங்கள் சித்தப்பா கூப்பிட்ருந்தார், இந்த மாதிரி கிளம்புறேன், நீங்கள் வந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஸோ நான் வந்து காலம்புற வீடியோலாம் போட்டுட்டு ஒரு 8 மணிக்கு கிளம்பி போனேன். அங்கே போகும்போது ஒரு 5 பசங்க வந்திருந்தாங்க, அதாவது இந்த பேக்கிங் எடுத்து வைக்கிறதுக்கு சின்ன பசங்க, ஒரு 18-20 வயசு பசங்க. சின்ன பசங்க ரொம்ப துருன்னு வேலை பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறது, இந்த பசங்க பண்ணுற வேலைலாம் பார்க்குறதுக்கு. அப்போது நடந்த சம்பவம் என்னென்னா, இவங்க 24,000 ரூபா பேசியிருக்காங்க கொட்டேஷன், அதாவது இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்குன்னு பேசி வச்சுருந்தாங்க. இவங்களும் ஓகே சொல்லி தான் இந்த வேலைலாம் நடக்குது. திடீர்னு அதில் அவங்க முதலாளின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, இந்த 24,000 இது இடத்துக்கு போக முடியாது, ஒரு 8,000 கூட்டி கொடுங்க அப்படின்னு அங்கேருந்து பேரம் பேசுகிறாரு. இவங்க வந்து 4-5 இடத்துல எப்பவுமே அப்படி தானே பண்ணும், மூவர்ஸ் பேக்கர்ஸ்க்கு நிறைய பேர்கிட்ட பேசி கடைசியாக தான் இது வந்து இந்த ஒத்துக்கிற ரேட்டுன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கடைசி கிளம்புற அன்னைக்கு நைட்டு எங்கள் சித்தப்பா வந்து கேரளாவுக்கு போகிறார். வண்டி ட்ரெயினில் புக் பண்ணியிருக்காரு, அவர் போக போகிறார். அதாவது அன்னைக்கு ஈவினிங் கூட இந்த வண்டியை ஏற்படுத்தி அனுப்பிடணும், இவர் கேரளா போயிடுவார், அதை ரிசீவ் பண்ணுற ஐடியாவில் பண்ணுறார். அப்போது நான் அங்கே இருக்கேன். அப்போ எனக்கு என்னென்னா, இது சரியில்லைல்ல, 24,000 கோட் பண்ணி ஒத்துக்கிட்டு கடைசி நாளில் வந்து திடீர்னு 8,000, ஸோ நம்ம இடப்படலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போது அன்னைக்கு வானிலை பரமாத்மா சொன்ன ஒரு விஷயம் என்ன, யாரோடைய பிரச்சனைன்னு நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் ஒரு விட்னஸாகவே இருந்து பாருங்கள். அது வந்து ரொம்ப ஹைலைட்டாக சொல்லியிருந்தார். சரி, நான் என்ன சொன்னேன், அமைதியாக இருப்பேன், எப்படி இவங்க நெகோஷியேட் பண்ணுறது, சித்தப்பாவும் சித்தப்பட பொண்ணும் இருக்காங்க, இவங்க நெகோஷியேட் பண்ண போகிறாங்க, அவங்க நம்மளுக்கு உதவியெல்லாம் கேட்கல இது நெகோஷியேட் பண்ணுறதுக்கு. அப்போ நான் வாய் முடியிருந்தேன், அவங்க நெகோஷியேட் பண்ணி கடைசியாக ஒரு 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் மதியம் போல் ஒரு பெரிய வண்டி வந்தது, அதில் எல்லா பொருளும் ஏற்றிட்டாங்க, அந்த வண்டி கிளம்பி போயிடுச்சு. இவங்களும் நைட்டு ட்ரெயின் ஏறி போயிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு 1.5 நாளில் பொதுவாக கேரளாவுக்கு போயிட முடியும். எங்களுக்கு வந்து காஞ்சங்காடுங்கிறது மேங்களூருக்கு முன்னாடி, காசர்கோடு அங்கே பக்கத்தில் ஒரு தான் எங்கள் ஊர். ஸோ இவங்க ஒரு 1.5 நாள் ஆகியும் இவங்க வண்டி போய் சேரவே இல்லை. சரி, இன்றைக்கி வரும் அன்றைக்கி வரும். ஸோ நான் அதுக்கும் ஃபோன் பண்ணிலாம் கேட்கல, வந்துச்சா வரலையா, சரி அவங்களா சொல்லட்டும்னு விட்டுட்டேன் நான். ஒரு 3-4 நாள் ஆனதுக்கப்புறமும் வண்டி வராத போது எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சித்தப்பா, அந்த வண்டி வந்து சேரவே இல்லை, நீ கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா அப்படின்றார். அப்போது நம்ம அட்ரஸ்லாம் பார்க்கும்போது இது கொட்டிவாக்கம் சென்னையில் இருக்குது. அந்த முதலாளிக்கு ஃபோன் பண்ணால், இல்லை இல்லை வந்துச்சுங்க, ஒரு 1.5 hour போய்டும், அவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார், நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் அமைச்சிருக்கேன், எங்கே இருக்கோன்ற ஃபோட்டோஸ்லாம் அமைச்சிருக்கேன், எங்கள் சித்தப்பாட்டு ஃபோட்டோஸ்லாம் வரல, அதாவது தப்பு தப்பாக சொல்கிறாரு, போய் போய்யா சொல்கிறாரு அவர். நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்கார், அவர் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கம்பெனியோட டிஜிஎம்மாக இருக்கார், அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார், நம்ம ஆக்ஷன் லீகலாக எடுக்கணும்னா எடுத்துடலாம், அந்த பிரச்சனை இல்லை, ஒரு வாட்டி நீங்கள் அந்த கம்பெனிக்கு போய் அவர்கிட்ட ஒருவாட்டி 1-to-1 பேசிட்டு வாங்களேன், வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அப்போ இடையில கேட்கும்போது வேற ஒரு தகவலாக என்ன சொன்னாங்கன்னா, வண்டி அங்கே ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அது சரி பண்ணி, ஏன்னா லக்கேஜோடு பிரேக் டவுன் ஆகும்போது ஒர்க்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போது நான் என்ன சொன்னேன், இல்லை என்ன பண்ணலான்னு கேட்குறது தான் ஃபோன் பண்ணேன், நான் லீகல்லாம் போகிறதில்லை, நம்ம பொதுவாக நம்மளே சஜஸ்ட் பண்ணுறது இல்லை, சரி என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, சரி ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னா. அப்போது நமக்கு குட்டிவாக்கத்தில் நமக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குறவங்க, அவங்கக்கிட்ட சொல்லலாம், இப்போ அட்லீஸ்ட் அந்த கம்பெனி ஒன்று இருக்கா, அவங்க பண்ணுறவங்க தானா, என்ன பண்ணுறாங்க சகோதரின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி கேட்டு பாருங்கன்னு சொல்லிடுறதுக்காக ஃபோன் பண்ணால், அந்த சகோதரி அங்கே இல்லை, அவங்க திருவள்ளூருக்கு போயிட்டாங்க, ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் வந்தால் வருவாங்க, அதுதான் அவங்களோட பிளான். ஸோ அவங்க ஊர்லேயும் கிடையாது. ஸோ எல்லாமே தள்ளி போகுது, என்னால் டேரெக்டாக ரீச் பண்ண முடியல. நான் முதலாளிக்கு அந்த அவர் ஃபோன் பண்ணால் தப்பு தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்கிறார், கரெக்டாகவும் சொல்ல மாட்டார். அப்புறம் நானும் வெயிட் பண்ணுறேன், சரி ஏதோ நல்லது நடக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம், இது எடுத்து முடி உடனே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். நேற்று காலம்புரை அவங்க காலம்புரை என்ன சொன்னாங்க, கோயம்புத்தூருக்கு வண்டி வந்துச்சுன்னு அந்த டிரைவர் ஃபோன் பண்ணி சொன்னதாக எனக்கு தகவல் வந்தது. அப்புறம் எவ்ரி 1 hour வந்து அடுத்தது எங்கே வந்தோம், அதுக்கு அடுத்தது எங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த கேல்குலேஷன் படி பார்த்தா ஈவினிங் ஆனால் எங்கள் ஊருக்கே வந்து சேர்ந்துடும்.
ஒரு 6-7 மணிக்கு வந்து தளிப்பரம்புன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு எங்கள் சித்தப்பா எனக்கு சொன்னார். அவள் கிட்ட இருந்து ரொம்ப பக்கம். இப்போ நைட்டு ஒரு 7:30 போல் ஊருக்கே வந்துடுச்சு. ஒரு ஃபஸ்ட் அது பெரிய வண்டி, ஒரு 14 feet ட்ரக் அது. ஸோ அது வந்து சாதாரண ரோடுக்குள்ளே போகாதுன்றதுனால அங்கே வந்து இறக்கி வேறு சின்ன டெம்போ ட்ராவல் மாதிரி அதில் வச்சு கொண்டு வந்து வீட்டில் ஃபஸ்ட்டு லோடு வந்துச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது பொதுவாக நான் ராஜயோகம் கற்றுக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணியிருப்பேன்னா உடனே டக்கு டக்குன்னு அடுத்தவங்களால் ஃபோன் பண்ணி லீகலாக கொடுத்து அவருக்கு ப்ரெஷர் கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணிலாம் பண்ணியிருப்பேன் எப்போது சிஸ்டமில் இல்லைன்னா. அன்றைக்கி அன்றைக்கி அந்த ஷிஃப்ட் பண்ணும்போது அது கூட அவர் கூப்பிட்டதுனால தான் பண்ணேன், சித்தப்பா கூப்பிட்டதுனால. இப்போ நான் வந்து ரொம்ப கிளியராக இருக்கேங்க, எனக்கு யாரோடைய பர்சனல் விஷயத்துக்கோ அவங்க பர்சனல் லைஃப் விஷயத்துக்கோ நான் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறதே கிடையாது. அவங்கவுங்க டிசிஷன் அவங்களே எடுத்துக்கிட்டோம். அவங்க நெகோஷியேட் பண்ணுமே என்ன கேட்கவே இல்லை, நான் நெகோஷியேட் பண்ணி கொடுங்க அதெல்லாம் நம்ம கேட்கல, நம்ம பண்ணலை. நம்மக்கிட்ட வந்து ஒரு மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் கண்டுபிடிச்சி சொல்ல கொடுக்கணும் அதுவும் கேட்கல. ஸோ எதுவுமே கேட்காத போது நம்மளே மூக்கணும் வச்சு நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும். ஸோ பரமாத்மா இன்றைக்கி ரொம்ப கிளியர் கட்டாக அந்த வாடகையில் சொல்லியிருந்தார், அடுத்தவங்க இதில் நீங்கள் போகாதீங்க, அவங்க கர்ம கணக்கும் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க, அவங்க உதவின்னு கேட்கும்போது பண்ணுறதுல பண்ணிதான் ஆகணும், நான் பண்ணிதான் ஆகணும், ஏன்னா எனக்கு உறவு முறை இருக்குது, நான் பண்ணிதான் சரிங்களா. இப்போது இந்த ஃபுல் எபிசோட்லேயும் நான் பொறுமை காத்ததுனால அமைதியாக இருந்தேன், நான் யோகா பண்ணேன், அவங்களுக்கு எல்லாம் சரியாக வேணும் அந்த இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு யோகாலாம் பண்ணியிருந்தேன், அது நல்லபடியாக மேய்த்து போய் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே சில விஷயங்கள் நடந்த உடனே இது அப்படி தான் இருக்கணும் இது இப்படி தான் இருக்கணும் ஒரே கற்பனையிலெல்லாம் போய் அது பெரிய விஷயம் பாருங்களா. நான் வந்து ஒரு லீகலாக இனிஷியேட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பிரச்சனையை பெருசாக்கிருக்குமே தவிர அந்த பிரச்சனைக்கு ஈஸியான சொல்யூஷன் கொடுத்துருக்கே கொடுத்துருக்காது. ஸோ அது நம்மளுடைய வேலை கிடையாது சரியா. ஸோ நம்ம அமைதி காக்கணும், இந்த ட்ராமாவில் விட்னஸாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா பல பிரச்சனைகள் பிரச்சனையாகவே உருடுக்கவே உருடுக்காது, அது ஒரு புரிதல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, எனக்கு வந்து யூடியூப் வீடியோ பார்க்குற ஆத்மா கிட்டேருந்து ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப் வேணும்னா, இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்ஸ் இருக்குல்ல, அது ஒரு மந்த்ரா பாக்ஸ் மாதிரி ஒன்று கிடைக்குது ஆக்சுவலாக. இப்போ நம்ம யூடியூப்பில் மீன் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட்லாம் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன பிரச்சனைனா, எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்கிறதுனால அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் டைமில் அதை அடிக்கும் போது நம்ம காலில் தான் இருப்போம் அதிகமாக, நான் அப்படி தான் இருக்கேன். எனக்கு வந்து யாருக்கிட்ட பேசுகிறனோ அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த டைம் டிராஃபிக் கண்ட்ரோல் நிறுத்தி டிராஃபிக் கண்ட்ரோல் கேட்டு அப்புறம் ஃபோனுக்கெலாம் போக முடியல. இதே நம்ம வீட்டிலே ஒரு பாக்ஸ் இருந்ததுன்னா அந்த டைம் அடிக்கும்போது நம்ம எப்படியாவது சைலண்ட்டாக நிறுத்தி, அது இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாருமே அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இன்றைக்கில நாளைக்கு அது யூஸ் ஆகும். நான் கேள்விப்பட்டது என்னென்னா, பெங்களூரில் தான் அதை தயாரிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ பெங்களூர் ஆத்மாக்கள் யாராவது எனக்கு அது வாங்கி என் வீட்டுக்கு கொரியர் பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா, யாரால் முடியுமோ அவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இன்றைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன், பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.